உனக்கு மதிமுகம் தொலைக்காட்சி நேர்களை வணக்கம். வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பிரச்சனை நிகழ்ச்சி இப்போ இந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது பேர் வயசு சொன்னாலே போதும், பிரச்சனை பார்த்து பலன் சொல்லுவேன். அதுதான் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடவங்க உங்கள் பேர் வயசு அந்த மாதிரி சொன்னாலே போதும், ராசியோ நட்சத்திரமோ சொல்ல வேண்டிய தேவைக்கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னை நேரடியாக வந்து பார்க்கணும், எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, அங்கே வந்து முருகன் கோயில் அமைச்சு கைரேகை ஜாதகம் பிரச்சனை அருள்வாக்கு சொல்லிட்டுருக்கு. அங்கே வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் பார்க்கலாம். அதுமாதிரி சென்னையில் நாளைக்கு சென்னையில் சிங்கப்பூர் ஹோட்டலில் சனிக்கிழமை வார வாரம் வெள்ளி சனி இருப்பேன், நாளைக்கு சிங்கப்பூர் ஹோட்டலில் சென்னையில் பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் கோவைக்கு வந்து 11ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வரேன், 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா சேலத்துக்கு வரேன். அது மாதிரி அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வந்து ஸ்ரீரங்கம் வரேன். அது மாதிரி 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிடுவாங்க, உங்களுக்கு டிவியில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து பேர் வயசு அந்த மாதிரி சொன்னாலே போதும், என்னை நேரடியாக பார்க்கக்கூடியவங்க செல் நம்பர் கொடுத்துருக்காங்க, முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. அதுமாதிரி இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க நேரடியாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்குலாம் ரெண்டு கைரேகை அது மாதிரி பாஸ்போர்ட் செயலில் ஒரு ஃபோட்டோ ஜாதகம் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பலாம் கூட, நீங்கள் ஃபோன் மூலியமாக கூட உங்களுக்கு பலன் பார்த்து சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலே 18 விதமான ஜோதிடம் இருக்குது, 18 விதமான இப்போ நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஜாதகம் பார்க்குறது கைரேகை பார்க்குறது இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் 18 விதமான ஜோதத்தில் இருக்குது. நம்ம வந்து முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த பிரசனம் சொல்லக்கூடியது, அருள்வாக்கு சொல்லக்கூடியது, அதே மாதிரி வித்தலை ஜோதிடம் இனிமிச்சம்ல ஜோதிடம் சகுனம் பார்த்து சொல்லக்கூடியலாம் சொல்லுவோம், அதே மாதிரி வாஸ்து பார்க்குறான்னு சொல்ல. இப்போ வந்து கைரேகன்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா இது வந்து ஜாதியும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தாய்க்கு ஒரே கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தைகள் பிறந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து கைரேகை மட்டும் வெவ்வேறு ரேகைகள் கண்டிப்பாக இருக்கும். இதனால தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அரசு ஆவணங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு பண்ணுவாங்க. இப்போ ஆதார் கார்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது பாஸ்போர்ட்டு அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் சில ஆவணங்களை இதெல்லாம் வந்து பத்திரம் பதிவு பண்ணுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா கைரேகை தான் நம்ம பதிவு பண்ணுவோம். அங்கே வந்து நம்மளுடைய ஜாதகமோ நட்சத்திரமோ கேட்க கிடைக்கிறது. அப்போ இது வந்து 2 நாள் கொடுக்கப்பட்டது, ஜாதி மதத்திற்கும் அப்பாற்பட்டது. அதான் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் வந்து பேசிகிட்ருப்பேன், கைரேகை வந்து முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டுனா இந்த டைமில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன சாமியெல்லாம் கும்பிடணும்னு இருக்கும், ஆனால் கைரேகையில் அந்த மாதிரி கிடையாது, கைரேகை வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ கைரேகையில் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரேகை ஒரு நபருக்கு இருக்குன்னா இன்னொரு நபருக்கு அதே மாதிரி ரேகை இருக்காது. ஜாதகம் அப்படிங்கிற நட்சத்திரம் இன்றைக்கி ஒரு நபர் பிறந்தால் இதே நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்போ அத்தனை பேருக்கு நம்ம வந்து ஜாதகப்படியாக சொல்லும்போது ஒரே மாதிரி பலன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ லக்னம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு வரைக்கும் லக்னம் மாறும். அப்போது ஒரு சுமாராக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லக்னமாக தான் இருக்கும். அப்போ அந்த லக்னம் அதுமாரி ராசின்னு சொல்லும்போது ஒரு நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரத்துக்கு நட்சத்திர பாதங்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பாண்டிச்சேரி சார். எங்கேருந்தியா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சொல்லுங்கள், உங்கள் பேர் வயசு சொல்லுங்கள். என் பேர் கோபால் சார். கோபால், வயசு சொல்லுங்க. 38. சரி, இப்போ 38னா ஓரளவு கஷ்டகாலம் முடிக்கூடிய நேரம் இருக்கும் மாதிரி அந்த டைம் நல்லா இருக்கு. உங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சொல்லுங்க. வீட்டுக்காரம்மா பேர் ரம்யா. சரி, இந்த டைம் நல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய நேரமாக இருக்குது, பணம் சேமிப்பு அதை மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது தொழிலில் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கஷ்டகாலம் கண்டிப்பாக முடிஞ்சாச்சு. நான் சொல்லக்கூடிய இந்த 38ல இந்த நவம்பர் மாதத்தில் இது கடக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கியா கவலைப்படணும். சரியா? வணக்கம் வணக்கம். அது மாதிரி தெய்வ பக்தியோட தெய்வ நம்பிக்கையோட கேட்கக்கூடியவங்களுக்கு முருகன் நரலால் நான் வந்து மதிமுகம் தொலைக்காட்சி மூலியமாக சொல்லக்கூடிய அத்தனை உண்மையாக இருக்கும் ஞாபகம். அதனால் தெய்வ பக்தியோட தெய்வ நம்பிக்கையோட உங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் பேர் வயசு மட்டும் சொன்னாலே போதும், என்ன பிரச்சனை கூட சொல்ல வேணா முருகன் நரலால் நான் வந்து பிரச்சனை பார்த்து சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நட்சத்திர பாதம் அந்த மாதிரி 6 மணி நேரம் ஒரு நட்சத்திர பாதம், அந்த நட்சத்திர பாதத்தில் பிறக்கவங்களுக்கு போகிற அன்றைக்கி அந்த நட்சத்திர பாதங்கள் தான். அப்போ அதை வச்சுட்டு நம்ம பார்க்கும் ஒரே மாதிரி ராசி பலன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் கைரேகை அந்த மாதிரி அதனால் கைரேகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி வருதுன்னா. ஹலோ வணக்கம் சார். ஹலோ, ஸ்ரீனிவாசன் பேசுகிறேங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ஆ சொல்லுங்கய்யா, உங்கள் வயசு சொல்லுங்க. வயசு வந்து 41. 41. யார் கேட்கு உங்களை தான் கேட்கீங்களா? கவலைப்பட வேண்டாம், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா?
உள்ளங்கையில வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்து அடிக்கடி கரும்புலி கிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். உள்ளங்கையில வந்து கரும்புலி எவ்வளவு பெரும்புள்ளியா இருந்தாலும் உள்ளங்கையில கண்டிப்பா கரும்புலி கிடந்தா அவங்களுக்கு சில தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப ஜாதத்துல வந்து பல விதமான தோசை இப்போ பார்க்கும்போது பிரச்சனை மூலியமா உங்க கையில வந்து கரும்புலி கிடக்குற மாதிரி எனக்கு முருகன்னால மனக்கண்ணில் தோணுது. அது மட்டும் கிடந்தா மட்டும் நான் சென்னையில நாளைக்கு தான் இருப்பேன், நீங்க இடையில போன் பண்ணி என்ன பேசிக்கோங்க. மற்றபடி இப்போ பிரச்சனை பார்க்கும்போது டைம் நல்லா இருக்கு. இந்த கரும்புலி கிடந்தா அதுக்கு சில தோசை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நான் வந்து எந்த இடத்துல கரும்புலி கிடக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல கூட அனுப்பிட்டாங்க, அதுக்கு சில பரிகாரம் மூலமா பண்ணுவோம். சரியா? வணக்கம். கையில கரும்புலி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த கையில உள்ளங்கையில ரெண்டு கையிலும் பார்த்து வேற இல்லை, மச்ச மாதிரி சொல்லாதான் கரும்புலி சொல்ல உங்க கையில கிடக்கும் அப்படின்னு நான் வந்து பிரச்சனை தெரியுது. அந்த மாதிரி கிடந்தா மட்டும் நீங்க அனுப்பிவிடுங்க. சரியா? மற்றபடி என்னையா ரொம்ப பிரச்சனையில இருந்தேன், இப்பதான் வந்து சொந்தமா தொழில் செய்யணும் எல்லாமே அடிபட்டு வெளியே வந்துட்டேன். அதுதான் சொன்னேன், இப்போதைக்கு வந்து பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிட்டு இனிமே வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு, கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். இப்போ வந்து நாளைக்கு நான் சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் ஹோட்டலில் தான் இருப்பேன். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயிறே ஃபுல்லாக வீடு ஒரு குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு பிறகு என்னென்ன தொழில் பார்ப்பேன் எப்படி வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவோம். டிவியில் நிறைய பேச முடியாது பார்த்தீங்களா? சரிங்க சார். வாய்ப்பு இருந்தா நீங்கள் வந்து செல் நம்பர் கொடுத்துருக்காங்க டிவியில், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே பேசுங்க, நாளைக்கு வந்து பார்க்கலாம். சரியாயா? வணக்கம். அதே மாதிரி எல்லா வாரமும் இந்த மாதிரி மதிமுக தொலைக்காட்சி மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கலாம். அதே மாதிரி என்ன நேராக பார்க்கணும் சென்னையில் சிங்கப்பூர் ஹோட்டல் நாளைக்கு சனிக்கிழமை பார்க்கலாம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அங்கே வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் பார்க்கலாம். அங்கே வந்து அருள்வாக்கு கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்த்து சொல்வேன். அதே மாதிரி பரிகாரங்கள் எல்லா விதமான பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து கைரேகையில் நாக தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் கைரேகை மூலியமாக பார்க்கலாம். இப்போ ஜாதத்துக்கும் கைரேகைக்குள்ள உள்ள வித்தியாசங்கள் என்ன? கைரேகை இப்போ ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை இருக்கும், ஆனால் கைரேகையில் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஜாதகம் நல்லா இருந்து கைரேகையில் பிரச்சனை இருந்ததுன்னா கைரேகை எப்படி தானே பாத்துக்கோங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். பேர் சரவணன் சார். ஆ சொல்லுங்கயா. சரவணன். வயசு வந்து 41. ஆ வீட்டுக்காரமாவுக்கு மலர்வாணி சார். சரி, இப்போ பார்த்தீங்க ஐயா, உங்களுக்கு 41, 38, 41 மூணு வருஷ காலமாக வந்து எவ்வளவு வருமானம் வந்தாலும் கையில் காசு பண்ண தங்க மடுக்கு, கடன் பிரச்சனை, தொழில் முடக்கம், கொஞ்சம் மனசு நிம்மதியில் ஒரே குழப்பத்தில் இருக்கு. யாரை நம்பினாலும் சில போட்டி போறாம இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிதான் இருக்கா? ஆமாங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வயசு முடிந்த எவ்வளோ நாள் இருக்கு? எத்தனை மாதம் இருக்கு? 11th month. சரி, அதுவரை புது முயற்சி எதுவும் பண்ண வேண்டாம், அதுக்கு பிறகு கண்டிப்பாக நல்லா இருக்கும், கவலைப்படணும். சரியா? வணக்கம். அது மாதிரி இந்த வாரம் சென்னை, நாளைக்கு சென்னையில் பார்க்கலாம், 11ஆம் தேதி கோயம்புத்தூரில் பார்க்கலாம், 12ஆம் தேதி சேலத்தில் பார்க்கலாம், அது மாதிரி 18ஆம் தேதி திருச்சி வர ஸ்ரீரங்கம், அது மாதிரி 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்க்கலாம். அது மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த மூணு நாள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஞாபகம் வச்சு அங்கே வந்து நான் வந்து சொந்தமாக அந்த மாதிரி கோவில் அமைச்சு அருள்வாக்கு கைரேகை பிரச்சனை இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். அங்கே வந்து பார்க்கக்கூடியவங்க வாரத்தில் மூணு நாள் வந்து பார்க்கீங்க, செல் நம்பர் கொடுத்துருங்க, முன்பதிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம நேரடியாக வரக்கூடியவங்களுக்கு என்ன செய்யணும்னா சகுனம். இப்போ நீங்கள் வந்து உட்காந்தாலே இப்போ டிவியில் வந்து உங்கள் பேர் வயசு சொல்கிறீங்க, இந்த நேரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து நேரம் முன்னாடி வந்து நின்னாலே போதும், உங்களை பார்த்துட்டு வந்து சகுனம் பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடந்துக்கு, இனி என்னென்ன பிரச்சனை நடக்கும் இந்த மாதிரி கூட பிரச்சனை மூலியமாக அவங்க கூட சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நபரோட கைரேகை பார்த்தோடனே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா, தனியார் துறையில் வேலை பார்ப்பீங்களா, வெளிநாட்டு யோகம் இருக்கா, அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடுற வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கைரேகை எப்படி சொல்ல, வெளிநாட்டு யோகங்கள் இருக்குது, குழந்தை பாக்கியம், காரிய தடங்கள், திருமண தோசை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைரேகை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வணக்கம் சார். செந்தில் சொல்லிருக்கீங்க. வயசு? வயசு 32 சார். சரி சார். வர செப்டம்பர் வந்தா 32 சார். 31 முடிஞ்சிட்டு இருக்கு சார். சரி சார். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் சொல்ல முடியாது, கெட்ட நேரம் சொல்ல முடியாது. சரி, ஏதோ கதை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு யோகமான காலகட்டம் சொல்லும்போது 33 வயசுக்கு பிறகு யோகமான காலகட்டமா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு இருங்க. புது முயற்சி எது இப்போதைக்கு பண்ண வேண்டாம். சரியா? சரிங்க சார். திருமண வகைகள் எப்படி சார் வரும்? திருமண வகைகள் இல்லை. இப்ப திருமணம் நடக்கலையா? சரி, இப்போ வந்து பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 28, 31 திருமணம் நடந்துருக்குன்னு, இப்போ வயசு 32 வயசு நடந்து போச்சு. இப்போ 32 வயசுக்கு பிறகு ஆண்களுக்கு வந்து தோசை அந்த மாதிரி செவ்வாய் தோசை நாக தோசை சொல்லுவோம், அந்த மாதிரி தோசைகள் கிடையாது, பயப்பட வேண்டாம். இப்போ 32 வயசுக்கு பிறகு எப்போனாலும் திருமணம் நடக்கும். உங்களுக்கு 33 வயசுலேருந்து யோகம் இருக்கலாம். நீங்கள் 33 கண்டிப்பாக திருமணம் நடந்துரும், கவலைப்படணும். அது ஓரளவு வந்து உங்கள் மனசுப்படி நீங்கள் விரும்பும்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் கூட இருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சென்னைன்னா நாளைக்கு முடிஞ்சினா சாமி நேராக வந்து பாருங்கள். சரியா? வணக்கம். ஆமாம், நாளைக்கு முடிஞ்சால் வந்து பாருங்கள். சரியா? ஓகே சார். வணக்கம் வணக்கம்.
அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் வந்து சில நேரங்களில் வந்து ஜாதகம் சரியில்லைன்னா கூட மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சிலவங்க கூட மாற்றி கூட அமைச்சிடுவாங்க. ஆனால் கைரேகையை நம்ம ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது இந்த ஜாதகமும் இந்த நபரோட கைரேகையும் ஒத்து போதான்னு கண்டுபிடிச்சிடும், ஞாபகம் வச்சு பார்த்துக்கோ. அதனால் சிலவங்கிட்ட வந்து பார்க்கும்போது ஃபோட்டோ கொண்டு வர சொல்லுவோம். சிலவங்க வந்து இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்கும்போது சில ஜாதகம் சரியில்லைன்னா ஜாதகத்தையே மாற்றிடுவாங்க. இப்போ ஒரு டைமை மாற்றினா ஜாதகத்தோட விதி தலைவிதியே மாறும். அப்போ அதை வச்சு நல்ல ஜாதகம் மாதிரிலாம் கொண்டு வந்துடுவாங்க. அதை வச்சு நம்ம திருமணம் பொறுத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிக்கும்போது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து கைரேகை மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கைரேக ஜாதகம்லாம் அனுப்பி விட்டாங்கன்னா வாட்ஸ்அப்பில், அதை கூட கண்டுபிடிச்சு நான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிடுவேன். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் கோபிநாத் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. ஆ சொல்லுங்கள் சார். நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. ஆ சொல்லுங்கள், உங்கள் வயசு பேர் சொல்லுங்கள், டிவி சத்தத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஆ ஓகே சார். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கய்யா. ஹலோ, நேம் வந்து கோபிநாத்ங்க, வயசு வந்து 28ங்க. சரி சரி, இப்போ 28 உங்களுக்கு திருமணம் நடந்துட்டா? சரியா, இப்போ வந்து உங்களுக்கு சொந்தமாக தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும், அது இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் திருமணம் 28 வேணா 29 31 திருமணம் நடக்கும், அது சொந்தத்தில் முடியாது, அசலில் முடியும். சரியா? சரிங்க. வணக்கம் வணக்கம். அதே மாதிரி நேரடி வரக்கூடிய பார்த்தீங்கன்னா கைரைகள் வந்து யோகமான சில ரேகைகள் இருக்கும். இப்போ ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சில திசைகள் புத்தி சொல்கிற மாதிரி கைரைகள் அந்த மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைரைகளை வந்து திசா புத்தி மாறும், கையில் சில அடையாளங்கள் மாறும். அது மாதிரி கைரையில் வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த தோல் உரிய மாதிரிலாம் இருக்கு வச்சுக்கலாம், பாம்பு சட்டை கலத்துற மாதிரி தோல் உரியதுனாலே அவங்களுக்கு டைம் மாறுன்னு அர்த்தம். அது வந்து நல்ல பலன்னு சொல்லுவோம். இப்போ ஜாதத்துலேருந்து திசைகள் புத்தி மாறக்கூடிய நேரத்தில் இருக்க மாதிரி கைரையிலேருந்து தோல் உருவக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறங்கள்லாம் மாறும். அது மாதிரி கையோட நகத்துடைய அமைப்புலாம் மாற்றங்கள் வரும். நகம் சிலவங்களுக்கு வந்து ரத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி ரத்தோட்டமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த டைம் நல்ல டைம். உள்ளங்கில் பார்த்தா ரோஸ் கருப்பாக இருப்பாங்க சிலவங்க, கையை பார்த்தா நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அந்த மாதிரி யோகங்களாக இருக்கும். கையிலோட நிறத்துடைய தன்மை இருக்குது, ரேகைப்பொடியும் சில அமைப்பு இருக்கும். இப்போ ரேகையில் பார்த்தா இப்போ வந்து இது வந்து ஆள்காட்டி வரல குரு வரலன்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து குரு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது கை க ஆள்காட்டி வரல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் சார் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? அரியலூர்லேருந்து பேசுகிறேங்க, கௌதம்ங்கிறவங்களுக்கு பார்க்கணும். ஆ வயசு சொல்லுங்கள், நீங்கள் தானா பையனை கேட்கீங்களா? பையனுக்கு 27 வயசு. திருமணம் நடந்துட்டா இல்லைங்களா? இன்னும். சரி, எத்தனை பையன் உங்களுக்கு? சரி சரி, இப்போ திரும்ப பையன் வந்து சொந்த தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். அரசோ தனியார் தொழில் மாசம் போது வேலை பார்க்குற மாதிரி, வெளியூரில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ திருமணம் வந்து 27 நடக்கூடிய நேரம் வந்தாச்சு. 27 வயசு முடியும்னு எத்தனை மாசம் இருக்கியா? வணக்கம். அதே மாதிரி தெய்வ பக்தியோட தெய்வ நம்பிக்கையோட நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் பேர் வயசு இந்த மாதிரி சொன்னாலே போதும், பிரச்சனை பார்த்து பலன் சொல்லுவோம். அதை நேரடியாக வரக்கூடியவங்களுக்கு கைரேகை ஜாதகம் பிரச்சனை அருள்வாக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுக்கலாம். சென்னையில் நாளைக்கு சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் ஹோட்டலில் பார்க்கலாம். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நேரடியாக வரக்கூடியவங்க ஃபோன் பண்ணி டைம் கேட்டுவாங்க. அதே மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, ஞாபகம் புதுக்கோட்டை சிலவங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை நினச்சிருவாங்க, தூத்துக்குடி மாவட்டம் அங்கே புதுக்கோட்டை, அங்கே வந்து நான் சொந்தமாக இந்த மாதிரி முருகன் கோயில் கட்டி கைரேகை ஜாதகம் பிரச்சனை அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லா விதமான பரிகாரங்களும் பண்ணி கொடுப்போம். அங்கே வரக்கூடியவங்க நீங்கள் 3 வந்து நேராக பார்க்கலாம். அது மாதிரி கோயம்புத்தூருக்கு வரேன், சேலம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை எங்கெல்லாம் வருவேன் அதுக்கு டைம் சொல்லுவேன். நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சு டைம் கட்டலாம். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேங்க. பையன் சார் பேசுகிறாங்க. ஆ பையன் பேர் வயசு சொல்லுங்கய்யா. பையன் பேர் மாரியப்பன். ஆ சொல்லுங்கள். 6-9-91. இல்லை இப்போ இப்போ வயசு எவ்வளோ நடக்காது சொன்னால் இப்போ பேர் வயசு மட்டும் சொல்லுங்கள். இப்போ வயசு எவ்வளோ நடந்துட்டுருக்கு? 27 நடக்குதுங்க. எத்தனாவது பையன்? மொத பையன். சரி, ஆயுளி நட்சத்திரம் கடகராசி. சரி, நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும்னு கவலைப்பட வேண்டாம். பையனுக்கு வந்து சொந்தமாக தொழில் பார்க்கக்கூடிய யோகம் கம்மி, ஆனால் வந்து வேலை மாதம் பார்த்து வேலை பார்ப்பாங்க. கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் கல்யாணம் வந்து தடங்களாகக்கூடிய சில சில கிரகங்கள் அமைப்பு இருக்குது. ஆனால் சொந்தத்தில் கல்யாணம் முடியும், அசல்ல முடியும். உங்களுக்கு சொந்த அரசு வேலைக்கு எப்படிங்க வாய்ப்பு இருக்கு? அவருக்கு அது முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கூட்டிட்டு வாங்க.
பாஸ்போர்ட் ஒரு நிமிஷம், அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா கிடைக்குமாங்கறத கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து ஃபுல்லா நம்ம கைரை எல்லாம் பாக்கணும், பிரச்சனை பாக்கும்போது கண்டிப்பா கிடைக்கணும்னு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அது எவ்வளவு நிலையில கிடைக்கும், எந்த துறை சார்ந்து கிடைக்கும், அதுல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சொல்லுறது, அது ஒரு அரை மணி நேரம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணும். இப்போ பிரச்சனை மூலியமா பார்க்கும்போது முருகனோட வாக்கு ஜோசியம் கிடையாது, அப்போ உங்களுக்கு கிடைக்கணும் வாக்கு வந்துருக்குன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். சரியா? இந்த பிரச்சனை மூலியமா நம்ம சொல்லும் போது முருகன் அருள்வாக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரச்சனை பார்த்து. இது வந்து அப்படின்னா நீங்களே கேட்காம நானே சொல்லக்கூடிய, அப்போ நானே சொல்லக்கூடிய அப்படின்னா எனக்கு அந்த டைமில் வந்து மனக்கண்ணில் தோணும், ஒரு நபர் ஃபோன் பண்ணோடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனை தோணும் அதை வச்சு சொல்லியிருக்கேன். இது அத்தனையும் கண்டிப்பாக உண்மையாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம், எந்த வயசில் திருமணம் நடக்கும், ஒரு திருமணமா ரெண்டு திருமணமா, குழந்தை பாக்கி இருக்கா, அது குழந்தைனா ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு ஏதாட்டும் உடல் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம பிரச்சனை மூலியமாக கைரையாக பார்க்கலாம். உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி வரல குருமே கல்யாணம் சொல்லுங்க. தெரியல கோயிலுக்கு நான் இப்போ சென்னையில் இருக்க ஞாயிற்றுலாம் வந்துடும், முடிஞ்சுனா ரெண்டு நாள் அங்கே இருப்பேன். அந்த டைமில் நீங்கள் வந்து பையனை கூட்டிட்டு வாங்க, பையனோட ஜாதகம் ஃபோட்டோ கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். சரியா ஐயா? வணக்கம். வணக்கம். அதே மாதிரி திருமணம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கைரையை பார்த்து அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை ஆனோ பெண்ணோ, அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடியும் போது அவங்களுக்கு கணவர் என்ன தொழில் பார்ப்பாரு, அரசு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்களா, சொந்த தொழில் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாம். சிலவங்களுக்கு பல எண்ணங்கள் ஆசைகள் இருக்கும், ஆனால் நமக்கு என்ன தான் ஆசைகள் இருந்தாலும் என்ன நடக்குமோ அது தான் நடக்கும். அது என்ன நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே வந்து உங்களுக்கு கைரையில் அடையாளங்கள் இருக்கும். இந்த அடையாளத்தை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம், ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கும், இந்த குழந்தை பாக்கியத்துக்கு, அது மாதிரி திருமண வாழ்க்கைக்கு, வசதி வாய்ப்புக்கு, வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது, அதை மாதிரி அரசியலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய இந்த மாதிரி சில குறிப்பிட்ட அடையாளங்கள் கையில் பதிவாயிருக்கு. இதை வச்சு நம்ம வந்து எந்த வயசில் என்னென்ன நடக்குன்னு சொல்லலாம். இப்போ ஜாதத்தில் என்னென்ன ராசி, என்ன லக்கணம், என்ன திசை, என்ன புத்தி நடக்குன்னு சொல்லும்போது கையில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டுக்கார் பேரு அப்பாச்சி. 67ல பிறந்தாரு. பேசுறீங்க திருச்சியில இருந்து சார். சரி சரி சரி. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை? வியாபாரம் நடக்க மாட்டேது, கடன் கடன் சொல்லிட்டு இதுல இருக்காரு. என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்காருமா சார்? பழைய சார். பழைய வியாபாரமா? ஆமா சார், பழைய வியாபாரம். சரி சரி. இப்போ பிரச்சனை பார்க்கும்போது அப்போ வியாபாரம்லாம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு வந்து கொஞ்சம் டிவி சத்தத்தை கம்மி பண்ணிக்குவாங்கம்மா. கேட்குதா? இப்போ வியாபாரம் வந்து அந்த பழைய வியாபாரம், அந்த உடைப்புக்கு தக்கன வியாபாரம் நடக்கு, ஆனால் வந்து நமக்கு வருமானத்தோட அதிக தேவை செலவுகள் நிறைய இருக்குனா உங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருக்குது. மற்றபடி வியாபாரம் மோசம் சொல்ல முடியாது, அதிக செலவுகள் இருக்கிறனால நமக்கு வந்து அந்த வருமானம் வந்து காணாமல் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? திருச்சிக்கு வருவேன் வீட்டுக்காரங்க, கரும்புள்ளி கிடக்க கூடாது. ஜாதத்துல வந்து ரெண்டாவது கட்டம் ராசியோ லக்கத்துல ரெண்டாவது கட்டத்துல வந்து பாவகர சனி ராகு இந்த மாதிரி இருந்தாலும் கூட வீட்டுல வந்து இந்த மாதிரி காசு பணம் தங்காம தொழில் முடக்கம் அந்த மாதிரி தோசை இருக்க மாதிரி இருக்கு. அது இருந்தா நேரம் வந்து பாருங்க. சரியா? கவலைப்படாங்க. வணக்கம். சரி.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரும்புள்ளி இருந்தாலும் கண்டிப்பாக கையில் கரும்புள்ளி கிடக்கூடாது. கரும்புள்ளியாக மச்சமாக மச்சம் யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பாக கரும்புள்ளி பிரச்சனை. அப்போ மச்சமும் கரும்புளியும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே கருப்பாக தான் இருக்கும். இப்போ மச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, கரும்புளி எப்படி கண்டுபிடிக்கும்? மச்சம் அப்படிங்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து பிறந்தையிலேருந்து மரணம் வரை கண்டிப்பாக இருக்கும், மறையாது, நல்ல தெளிவாக இருக்கும். அது மாதிரி கரும்புள்ளி சொல்லவும் இடையில வந்துட்டு இடையில மறைஞ்சிரும், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட கரும்புள்ளி இருக்கும். ஆனால் கரும்புள்ளி இருந்த உடனே இந்த பிரச்சனை நடக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு 45 வயசில் பிரச்சனை வரணும்னா சில சமயம் 25 வயசில் உங்களுக்கு கையில் கரும்புள்ளி கிடக்கும், ஆனால் பிரச்சனை 45 வயசில் தான் வரும். அப்போ அந்த 45 வயசில் வரத்துக்கூடிய பிரச்சனை நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்தோன்னா பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணலாம். ஒரு சில அதை நம்ப மாட்டாங்க, நடந்த பிறகு தான் வருவாங்க. இப்போ ஒரு கரும்புள்ளி கிடக்குது, சுண்டு வரல், புதன் வரல்னு சொல்லுவோம். வணக்கம் சார். ஒரு வருஷத்துல இருந்து ஒரு வருஷம் இருந்தா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்து டைம்ல நீங்க வந்து புது முயற்சி எதுவும் பண்ண உடனே இப்ப என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. புதுசா எதுவும் பண்ணுங்க, நம்ம போட்டு டெவலப் பண்ண கூட டெவலப் ஆகாது. சரியா? நீங்க ராசி திருவாதிரை நட்சத்திரம். இல்ல, அது வந்து பொதுவான பலன். இப்ப திருவான நட்சத்திரம் ஏழு கோணம் ஆக்கலாம் சொல்லுவாங்க, இருந்தாலும் வந்து அது பொதுவா நமது ராசி பலன் சொல்லக்கூடிய. இப்போ உங்க வயசுல இதே நட
ஒரு நாள் வந்து பாருங்க, வாரத்தில் மூணு நாள் இருப்பேன். சரியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வரல், புதன் வரலன்னு சொல்லுவோம். புதன் வரல் இந்த இடத்துல ஒரு கரும்புலி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மாவுக்கோ ஒரு பையனுக்கோ கிடக்குன்னா, அவங்களுக்கு ஒரு 25 வயசில் அந்த புள்ளி இருந்ததுன்னா, அவங்களுக்கு 42 வயசு வரும்போது, அப்போ 42 வயசில் எப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், இவருக்கு 25 வயசுனா அது 40, அவங்களுக்கு 17-18 வயசில் அந்த குழந்தைகள், அந்த குழந்தைக்கு எதுவும் கெட்ட பேர் பேர்களோ, இந்த மாதிரி காதல் பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏதாவது விபத்து இந்த மாதிரி வரக்கூடிய, அப்போ முன்கூட்டியே நம்ம பார்க்கும்போது இந்த கரும்புலினால குழந்தைகளுக்கு பிரச்சனை வரக்கூடிய. அதே இது வந்து ஆள்காட்டி வரல எந்த கிடத்துனா, அந்த 25 வயசு வரக்கூடிய ஆளு அந்த மாதிரி புள்ளி, அவங்க 40-45 வயசில் பதவி சொல்லுங்க. சரி, இப்போ 45 வயசுன்னு ஓரளவு கஷ்டகாலம் முடிஞ்சக்கூடிய நேரம் இருந்தாச்சு, சூப்பரான நேரம். இந்த நேரத்தில் தொழில் மாற்றம், இட மாற்றம் இதுதாட்டம் எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துலேருந்து உங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறதே, கவலைப்படணும். நினைச்ச விஷயம் நடக்கிற மாதிரி முருகன் அருள் வந்துட்டு கவலைப்படணும். சரியா? வணக்கம் வணக்கம். அது மாதிரி நாளைக்கு நேரடியாக என்ன பார்க்கக்கூடிய சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் ஹோட்டலில் பார்க்கலாம், ஞாபகம் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நாளைக்கு வந்து நேராக பாருங்கள். அது மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு வந்து 11ஆம் தேதி புதன்கிழமை வரோம், 12ஆம் தேதி சேலத்துக்கு வரோம், 18ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வரோம். அது மாதிரி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் வந்து நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அங்கே கோவில் கட்டியிருக்கேன், அங்கே வந்து அருள்வாக்கு கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்ப்பேன். அந்த பகுதியில் உள்ளவங்களும் அந்த மூணு நாள் வந்து என்ன நேரடியாக பார்க்கலாம், முன் பதிவு பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க நேரலையும் பார்க்க முடியலன்னா, வாட்ஸ்அப் நம்பர் கூட, அந்த நம்பருக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ கைரேகை ஜாதகம் இந்த மாதிரி அனுப்பிவிட்டு கூட, அதுக்கு சில குறிப்பிட்ட கட்டணம் அதை கட்டினீங்க பேங்கில் போட்டீங்கன்னா கூட நேரடியாக வர முடியாது, இந்த மாதிரி பார்க்கலாம். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். எங்கேருந்துமா? திருச்சியிலேருந்து. ஆ சொல்லுங்கள், யார் கேட்கீங்க? செல்வம், கடைசி ராசி நினைக்கிறேன். யார்? எங்கள் வீட்டுக்காரங்க. சரி, வயசு எவ்வளோ சொன்னீங்க? வயசு 45. சரி சரி. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாம்மா, கொஞ்சம் தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை, எங்கே போனாலும் முட்டுக்கட்ட தடங்கள், வீட்டுக்குள்ளேயே வாக்குவாதங்கள் பிரச்சனை, என்ன செய்யலாம் ஏதாவது ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தான் இருக்கா? ஆமாம். இந்த நிகழ்ச்சி நைத்தான் தொடர்ந்து பார்க்கீங்களா? நைத்தான் பார்க்கீங்களா? இப்போ வந்து உங்க ஜாதகப்படி பார்த்தா 7.5 சனின்னு சொல்லுவாங்க. 7.5 சனியும் கூட இந்த 40 வயசு தாண்டியாச்சுன்னா அது 7.5 சனி பொங்குஞ்சுன்னு சொல்லுவோம். பொங்குஞ்சுன்னா இப்போ எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்க மாதிரி. இப்போ பிரச்சனை மூலியமாக பார்க்கும்போது இந்த உள்ள கையில் வந்து அடிக்கடி வந்து கரும்புலி கிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கோ வீட்டுக்காரக்கோ இந்த மாதிரி கரும்புலி கிடஞ்சு அந்த மாதிரி பிரச்சனை வரும், அந்த மாதிரி கிடக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி கிடந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து நான் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது ஒரு நாள் வந்து பாருங்கள். சரியாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து அங்கே புதுக்கோட்டையில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமண தடங்கள் ஏற்படக்கூடியவங்க, அது மாதிரி தொழில் முன்னேற்ற இந்த மாதிரி வந்தீங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் பூஜையில் நடக்கும், இந்த மாதிரி நீ வந்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் வந்து ஜோசியம் மட்டும் கிடையாது, அங்கே அருள்வாக்கு சொல்லுவோம், அது மாதிரி அவங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் இப்போ நீங்களே பரிகாரம் நீங்களே கேட்காமலே உங்களை பார்த்தவொடனே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு எந்த விதமான பரிகாரம் சொல்லி எனக்கு தெரியும், அதை பார்த்து நானே பரிகாரம் பண்ணி கொடுப்போம். வேறு ஏதாவது கோவிலுக்கு அங்கே இந்த மாதிரி இதை சொல்லாமல் நானே அது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சில பரிகாரம் மூலியமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமாக குழந்தை பக்கம் இல்லாதவங்களுக்கு, சிலவங்களுக்கு திருமண தடங்கள் ஏற்படும், சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து பார்த்து தடங்களே ஆகிட்டு இருக்கும். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன பேச சொன்னீங்க? ஆமாம் சார். சரி, இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து எப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல் பிரச்சனை இருக்குது. குடும்பம்னா கல்யாணம் முடிஞ்சால் புருஷ முன்னாடி பிரச்சனை, கல்யாணம் முடியும்னா வீட்டில் அப்பா அம்மா பிரச்சனை, அது மாதிரி சொந்த பந்த பிரச்சனை, வேலை பார்த்தா வேலை பார்க்குற பிரச்சனை, இந்த மாதிரி தேவையில்லாத மன வளர்ச்சியில் மன பிரச்சனை, நம்ம வாயை திறந்தாலே உள்ளங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு 7-8 மாதம் ஓடிட்டு இருக்கு, அப்படி தான் இருக்கா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வரக்கூடிய அந்த இந்த வருஷம் டிசம்பர் போகணும், இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள கண்டிப்பாக நல்லா இந்த டைமில் புது முயற்சி எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். வேறு யாருக்கும் ஜாமீன் சப்போர்ட்டு பண்ணக்கூடாது, யாராட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் இந்த நேரத்தில் வாய்ப்பு சரின்னு இருக்கணும், அந்த இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? ஒன்றும் பிரச்சனை, இப்போ கடன் இருக்குது நல்லது, இல்லாட்டி உங்களுக்கு வேறு மாதிரி சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இந்த மாதிரி கடனாக இருந்து அது டிசம்பர் மாதத்துக்குள்ள படிப்படியாக கடன் அடையும், அடுத்த வருஷம் நல்ல முன்னேற்றம் வந்துடும், கவலைப்படணும். சரியா ஐயா? வணக்கம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிலவங்களுக்கு வந்து குழந்தை பாய்க்கும், அது மாதிரி தத்து புத்திர சத்து குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை, அதெல்லாம் நம்ம கைரையில் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி திருமணம் வந்து நம்ம வந்து சொந்தத்தில் கல்யாணமாக அசலில் கல்யாணமாக காதல் திருமணம், சிலவங்களுக்கு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம், சிலவங்க காதல் மட்டும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும், கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்காது. இப்படி சில யோகங்கள் அப்போ நம்ம கைரையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சிலவங்க நல்ல படிக்கக்கூடிய யோகம் மட்டும் இருக்கும், படிச்சுட்டு அந்த படிப்பு வச்சு வேலை பார்க்கக்கூடிய யோகம் இருக்கும், படிச்சிருப்பாங்க அந்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம கைரையில் முன்கூட்டி தெரிஞ்சிடும். ஒரு சிலர் அரசு வேலைக்கு ஆசைப்படுவாங்க, கிடைக்கும், சில அரசு வேலை கூட விரும்ப பண்ணாங்க, அரசு வேலை கிடைச்சிரும். ஒரு சில அரசு வேலையில் இருந்துட்டு வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பார்க்கணும் ஐடியா பண்ணி, இப்படி பலவிதமான அமைப்புகள் கையில் யோகங்கள் இருக்கும். கையில் என்ன இருக்கோ அதுபடி தான் நம்ம மனநிலையும் இருக்கும். அப்போ நம்ம கையில் எப்படி கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன வயசில் உங்களுக்கு மனமாற்றங்கள் வரும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஆ சொல்லுங்கள், பேர் வயசு சொல்லுங்கம்மா. கொஞ்சம் டீ வாலியம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்களா, எக்கோ அடிக்கு. சரி, இப்போ வயசு எவ்வளவு சொன்னீங்கம்மா? மேரி அம்மா வயசு? மேரி பொண்ணுக்கு. பொண்ணுக்கு ஆசை, வயசு சொல்லுங்க பொண்ணுக்கு. 15 வயசு ஆகுதா? சரி சரி, இப்போ என்ன கேட்கீங்க, படிப்பு பத்தி கேட்கீங்களா, உடல் சம்பந்தம் கேட்கீங்களா? வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேட்டூர்ல இருந்து பேசுறேன். எங்க ஐயா? மேட்டூர்ல இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க. பேர் வேல்சாமி. வேல்சாமி வயசு? வயசு 47. சரியா, இப்ப 47 வயசு, வீட்டுக்காரங்க வயசு சொல்லுங்க ஐயா.
வணக்கம். அது மாதிரி நேரடியாக வரக்கூடியவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து வாஸ்து குறை இருக்கும், சிலவங்க மாந்திரிய தோஷம் இருக்கும், சிலவங்க கிரகங்கள்னால தோஷம் இருக்கும், சிலவங்க சத்ரு தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களுக்கு தோஷம் இருக்க மாதிரி இருக்கும், அவங்க செய்யக்கூடிய விஷயமே அவங்களுக்கு சில பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம வந்து ஜாதியில் திசாபுத்தின்னு சொல்கிற மாதிரி கையிலையில் சில தோஷமான ரேகை இருக்கும்போது இவங்களே ஏதாட்டும் தொழில் ஆரம்பித்து அதில் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில செயற்கைகள் சரியில்லாமல் சில பிரச்சனை இதெல்லாம் நம்ம முன்கூட்டி பார்த்து அவங்களுக்கு நிறுத்தி பண்ணி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில ஐடியா கொடுப்போம், இந்தந்த டைமில் என்ன பண்ணுங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோகம் வருதுன்னா அது முன்னாடியே சிலதை ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு முன்கூட்டி சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிச்செல்லாம் பார்த்துக்கோங்க. அதை மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஜாதத்தில் வந்து 12 ராசி இருக்கிற மாதிரி, அது மாதிரி 2 ராசிக்கட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு இருக்கிற மாதிரி 2 கையும் நம்ம பார்க்கணும், ஒரு ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் மாதிரி. வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையா? சொல்லுங்கள், யார் கேட்கீங்க? சொல்லுங்கள் பேர், வயசு சொல்லுங்கள். வணக்கம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் வந்து அதிர்ஷ்டமான ரேகை இருக்கா இல்லையா, இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதிர்ஷ்டம் வந்து பல விதமான அதிர்ஷ்டம் இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வசதி பணம் வந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்டம், அப்படி கிடையாது. ஒரு ஆளுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், சிலவங்க பேச்சு திறமை இருக்கும், இதாட்டு கலை சம்மந்தம் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சிலவங்க நல்ல திறமையாக இருப்பாங்க, யோகம் கம்மியாக இருக்கும், யோகத்தில் பல விதமான இருக்கும். காசு பணம் மட்டும் யோகம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் நல்ல படிக்கக்கூடிய யோகம் இருக்கும், ஆனால் படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து காயில் காசு பணம் இருக்கும். ஒரு சிலர் வந்து படிப்பு கம்மியாக இருக்கும், வசதி வாய்ப்பாக இருப்பாங்க, எல்லா கார் பங்களும் இருப்பாங்க, படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ யோகத்தில் பல விதமான யோகம் இருக்கும். அப்போ உங்கள் கைரையில் பார்த்துட்டு என்னெல்லாம் யோகம் இருக்கும், இப்போ ஒரு கல்யாணம் திருமண யோகம் இருக்கும், சிலவங்க நல்ல மனைவி கிடைப்பாங்க, சில பெண்களுக்கு நல்ல கண, அது ஒரு யோகம் தான். இப்போ சிலவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அரியலூர்லேருந்து பேசுகிறேன் சார். பையனுக்கு வயசு 25 30 வயசா? இப்போ பையனுக்கு வந்து 30-32, 2 வருஷம் காலத்துக்கு கொஞ்சம் டைம் சுமாராக தான் இருக்கு. அந்த 2 வருஷம் காலத்துக்கு எதை எடுத்தாலும் காரிய தடங்கள் பிரச்சனை இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா? ஆமாம், கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, டைம் சரியில்லாமல் இருக்கு. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பையனோட நேரம் வந்து பாருங்கள், இல்லைனா பையன் ஃபோட்டோ ஜாதகம் கைரை எதை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன்னா அதுக்கு சில கட்டணம் வாங்கிட்டு அது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு சில பரிகாரம் பண்ணி தருவோம். சரியா? வணக்கம். வணக்கம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா யோகத்தில் வந்து பல விதமான யோகங்களும் சொல்லுவோம். இப்போ வந்து திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம். சரி, லைன்ல கட் பண்ணிட்டு நேரம் வாங்க. சரியா? வணக்கம். அதை மாதிரி பார்த்தி திருமண யோகம், திருமணம் வந்து சிலவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப பிரபலமாக திருமணம் மட்டும் நடக்கும், வாழ்க்கையில் பிரச்சனை. சிலவங்க திருமணம் வந்து சும்பலாக நடக்கிற மாதிரி இருக்கும், வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். சிலவங்க ஒரு 100 பவுன் 500 பவுன் நகை கொண்டு வருவாங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிறோம். சில ஒன்றுமே நகை நட்டு இல்லாமல் கூட திருமணம் நடக்கும், ஆனால் நிறைய நகை நட்டு போடக்கூடிய சூழல். அப்படி யோகத்தில் பல விதமான யோகம் இருக்கும். இதெல்லாம் வந்து கைரையில் பார்த்தீங்கன்னா சுண்டு வரல், சுக்கரமேடு, அதுமாதிரி இது ரேகை, இந்த மாதிரி ரேகையில் சில அடையாளங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இவங்க வயசில் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்கக்கூடிய ரேகை இருக்கும். பிரபலம்னா வணக்கம் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா. அதான் ஜோசி அந்த சொல்றாருல, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு. சரி, பணம்னா பணம் வந்து நீங்க கொடுத்த பணமா இது லோன் எதுவும் கேட்டிருக்கீங்களா? லோன் ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீட்டுக்கார பிஞ்சன் எனக்கு என் பேருக்கு வரணும். சரி சரி, சென்னையில் எக்மோர்ல சிங்கப்பூர் ஹோட்டல் வார வாரம் சனிக்கிழமை எக்மோர்ல சிங்கப்பூர் ஹோட்டல் பார்க்கலாம். நாளைக்கு நேரடியாக வந்தால் பாருங்கள்.
அது மாதிரி இந்த வாரம் வந்து கோயம்புத்தூருக்கு 11ஆம் தேதி வரேன் புதன்கிழமை, அதுவே 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை சேலத்துக்கு வரேன், அது மாதிரி 18ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வரேன், 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்க்கலாம், ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அங்கே கோயிலில் இருப்பேன். அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தூரத்தில் வெளியே எடுத்துருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கைரேகை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாச்சு, அதுக்கு பலன் சொல்லுவேன், அதுக்கு சில குறிப்பிட்ட கட்டணவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கிருந்தியா? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சார். ஆ சொல்லுங்க சார். என் பேர் வெங்கடேசன் சார். என்ன பேரியா? வெங்கடேசன் சார். சரி, அதான் வெங்கடேசன் தானே சொல்லுவீங்க, வெங்கடேசன். ஆமா சார். சரி, வயசு சொல்லுங்க. வாழ்க்கையில சிறப்பான காலகட்டம் சொல்லும் 29 வயசுல இருந்து வாழ்க்கையில ரொம்ப யோகமான காலகட்டம் இருக்கு, காலப்படணும். சரியா? வணக்கம். வணக்கம். அதே மாதிரி நம்ம சிலவங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், எத்தனை வயசுல வீடு கட்ட சிலவங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, வேற ஆளுக்கு வாடகை கொடுத்து இவங்க இன்னொரு இடத்துல போய் வாடகை இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அதிகமான வீடு கட்டு வாடகை கொடுப்பாங்க, கல்யாண மண்டபம் காம்பளஸ் கடலாம் கட்டிக்கூடியோ. அப்போ பூமி யோகம், உங்களுக்கு பூமி யோகம் இருக்கா இல்லையா? இதை எப்படி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஆசை இருந்தால் நடக்கும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கயிறு வந்து செவ்வாமேடு உள்சவமேடு, இந்த செவ்வாமேடு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கான்னு ரேகையை பார்த்துரும். செவ்வாய் நல்ல சிறப்பாக தான் பூமி யோகம் இருக்கும். அப்போ பூமி யோகம்னா விவசாயம் பார்க்குற பூமியா, இல்லை இடங்கள் வாங்கி விற்கிற மாதிரியா, இல்லை சொந்த வீடு கட்டி எஸ்டா வீடெல்லாம் கட்டி வாடகை கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி யோகத்தை நம்ம கண்டு பிடிச்சி சொல்லிடுவோம். அந்த மாதிரி செவ்வாமேட்டில் எதாவது கரும்புள்ளியோ தீவிரையோ வெட்டிடுறது கிடந்துன்னா உங்களுக்கு பூமினால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒன்று பொலி தவிர வரலாம், இல்லை பட்டா பத்திரத்தில் பிரச்சனை வரலாம், இல்லை ஒரு இடம் வாங்கினா திருப்பி விற்க முடியாமல் ஆகலாம். இந்த மாதிரி சில பாதிப்பு, சில வீடு வாங்கி கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க, பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கைரையில் செவ்வாய் மூடை வச்சு கண்டுபிடிச்சி பரிகாரம் பண்ணலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயோ, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறீங்க. ஆ சொல்லுங்கள் ஐயா. யோகமான காலகட்டமா இருக்கு உங்களுக்கு. கைரேகையில வந்து இந்த தனரேகன்னு சொல்லுவாங்க, தனரேகன் சனி வரலுக்கு நேரம் மேல் நோக்கி போக தனரேகை, அந்த தனரேகையில வந்து கட்டாயண ரேகை குறுக்கு ரேகை அந்த மாதிரி ரேகையும் கண்டிப்பா கருமுள்ளியும் கிடக்கும். அதனாலதான் வாழ்க்கையில் இது வரைக்கும் பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் சேலத்துக்கு சாமி வரும்போது நேரில் பாருங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பர் டிவியில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு உங்க கைரே நாளைக்கு போட்டோ எடுத்து அனுப்பினீங்கன்னா திருப்பி அவன் பேசினீங்கன்னா அதுக்கு என்ன ரேகைக்கு என்ன பலனும் என்ன பரிகாரம் நான் சொல்லுவோம், அது மூலியம் நிறுத்தி பண்ணிக்கலாம், கவலைப்படணும். சரியா? வணக்கம். வணக்கம். அதே மாதிரி நேரடியாக வந்து பார்க்க முடியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று டிவியில் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு வந்து உங்கள் கைரேகை ரெண்டையும் பதிவு பண்ணி ஃபோட்டோ அனுப்பி உங்கள் பேர் வயசு எந்த ஊர் அந்த மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட நீங்கள் வந்து நேரடியாக வராமல் கூட அந்த கைரேகைப்படி உங்களுக்கு அந்த கைரேகையில் என்னெல்லாம் யோகமான ரேகை இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனையான ரேகை இருக்குது, எந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் யோக பாகல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடும். அதில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, வசதி வாய்ப்பு, அதே மாதிரி படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை எப்படி, இதெல்லாம் வந்து கைரேகையில் நம்ம பார்த்துக்கலாம். ஜாதகம் தான் ஜாதகம் அனுப்பிவிடுங்க, ஜாதகத்து கைரேகை கூட நம்ம ஒத்து ஊற்றி பார்க்கலாம். இப்போ கைரேகை அப்படிங்கும்போது அவங்ககிட்டே கைரே எப்போயுமே இருக்குது, ஜாதகம் கூட நம்ம எழுதி வைக்கணும், ஜாதத்தில் எதுவும் தப்பு வரலாம், பஞ்சாங்கமே ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கும், ஒரு ஜாதகம் இன்னொரு ஜோசியம் கொடுத்து அவர் வேறு மாதிரி, இப்படி பல மாற்றங்கள் வரக்கூடாது. அப்படின்னா கைரேகையில் எந்த மாற்றம் இருக்குது, கைரே உங்கள் கிட்டே இருக்கு, நீ செல்லை மட்டும் கரெக்டாக தெளிவாக எடுத்து அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நான் திருப்பி அனுப்ப சொல்லுவேன். இதை பார்த்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம். அரங்கலிங்கம். எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பக்கம் சுமையா இருக்கிறாம. சொல்லுங்க ஐயா. ஆமா, 58 வயசு. 58 வயசு நீங்க தானா? ஆமா ஆமா ஆமா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிவி வாலியம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்ன அப்படின்னா அந்த 58 வயசு வரையும் போது ஒரு டிவாலையும் கம்மி பண்ணல உங்களுக்கு லைன் கட் ஆயிரும். இப்போ வந்து 58 வயசு யார் சொல்லியிருக்கீங்க, இந்த 58 வயசுக்கும் போது உங்களுக்கு 55.5 வயசுலேருந்து 2.5 வருஷ காலமாக வந்து கொஞ்சம் தொழில் முடக்கம், மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற மாதிரியும், தேவையில்லாத பிரச்சனை, பிள்ளைகள் வச்சு சில கவலையில் பிரச்சனை இருந்துட்டு இது ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குது, அதுக்கு பிறகு நிவர்த்தியாகவும் கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆணோட கைரேகை பார்க்கும்போது அவங்களுக்கு மனைவி படிச்சிருப்பாங்களா, நிறைய வரதட்சணை கிடைக்குமா,
நல்ல ஆரோக்கியமான இருப்பாங்களா, ஒரு ஆணோட கைரேப்பாக கண்டுபிடிச்சிடும். அப்போ அதுக்கு வந்து நம்ம சுண்டு விரல், இந்த சுண்டு விரல் அவர் ஆணோட கையில் சுண்டு விரல் எப்படி இருக்கோ, இந்த விரலில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதை வச்சு மனைவியை பற்றி கண்டு அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குழந்தை பக்கி இருக்குமா, படிச்சிருப்போம், இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். வணக்கம் சார். தம்பி ஒரு 7-8 மாசமா கொண்டு கொஞ்சம் யாராட்ட ஏமாத்தப்படாத மாதிரியும், அடுத்தால உடல் சம்பந்தமா மருத்துவ செலவு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து நான் ஒரு மாசத்துக்கு அப்படி இருக்கும், அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கவலைப்படணும். சரியா? சரி. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மாந்திரிய தோஷம், அதை மாதிரி வந்து கிரக கோளாறு, சத்துரு தோஷம், எதிரிகள் சில எதுவும் சொல்கிறேன். இப்போ மாந்திரிய தோஷம் எப்படின்னா அடுத்தவங்க நமக்கு எதுவும் மந்திரம் செய்ய மாட்டோம், நம்மளே எதாவது சில மந்திரங்கள் மாற்றி சொன்னாலும் அதுக்கும் சில தோஷங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து டிவியில் வந்து இந்தந்த மந்திரங்கள் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு புக்கை பார்த்து நீ சொல்லி, இது கூட சில தோஷமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மந்திரங்கள் வந்து எல்லாரும் எல்லா மந்திரங்களும் சொல்லக்கூடாது, அதனால மாந்திரிய தோஷமும் வரக்கூடிய சிலவங்க குறிப்பிட்ட காலத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால உடல் உபாதைகள், மனமாற்றங்கள், சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதிரி சில தோஷங்கள் வரும், அதுக்கு நிவர்த்தி போடணும். அது மாதிரி செலவங்க நமக்கு மாந்திரத்தினால ஏதாட்டு புள்ளி அந்த மாதிரி செலவு, அதெல்லாம் நம்ம கைரேக மூலியமாக முகத்து அதான் ஃபோட்டோ வச்சு பார்க்குறது, சாமுத்திய சாத்திரம், ஒரு ஆட முகம் பார்த்தோன்னு இவங்களுக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சலாம், கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ணலாம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. வயசு 50. சொல்லுங்க. தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். வயசு 50, ராஜசேகர் பேர். நீங்க தானா? ஆமா சார். சரி, இப்போதைக்கு உங்களுக்கு உடனடியே ஏதாவது வீட்டில் ஏதாவது சுப காரியம் நடக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதே மாதிரி முக்கியமாக ஏதாவது பண வரவு கையெழுத்து போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது, இதுலேருந்து ஒரு 30-40 நாள் இந்த மாதிரி விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது, கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படணும். சரியா? சொந்த பிசினஸ் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்குறேன் சார், ஒன்றும் கஷ்டமாக இருக்கு. கண்டிப்பாக பண்ணலாங்கிற ஒரு 30 நாளுக்குள்ள உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி தஞ்சாவூருக்கு வந்து ஆணையமாக 19 வருவா, நேரடியானாலும் பாருங்கள், இப்போதைக்கு பிரச்சனை மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம், முயற்சி பண்ணுங்க. புது பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாப்ல சரியா? வணக்கம். அத மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, அது மாதிரி படிப்பு இதெல்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி படிப்பில் வந்து செலவு படிக்கக்கூடிய யோகம் மட்டும் இருக்கும், படிச்சுட்டு அதுக்கு தக்கன பலம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குரு விரல்னு சொல்லி ஆள்காட்டு விரல், குரு விரல், இது வந்து மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, இப்போ 3 ராசி ஒரு விரலில் இருக்குது. அதே மாதிரி 4 விரலையும் பார்த்தீங்கன்னா 12 ராசி. அப்போ உங்கள் ஜாதியில் என்னென்ன ராசி சரியில்லை, என்னென்ன நட்சத்திர பாதங்கள் சரியில்லை, என்னென்ன கிரகங்கள் சரி, எந்தெந்த திசைகள் எப்படின்னு உங்கள் கைரையிலே நம்ம பார்த்து சொல்லிடலாம். அதான் ஜாதகம் இல்லை தேவையில்லைன்னு சொல்கிறேன். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா. எங்க அண்ணனுக்கு வயசு 30, பேர் ரமேஷ் கண்ணா சார். சரி. கல்யாண தடவை வந்துகிட்டே இருக்கு சார், அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, அண்ணன் வந்து கூட பிறந்தானே தானா? ஆமா சார், கூட பிறந்தாங்க. சரி, இப்போ எத்தனை அண்ணன் உங்களுக்கு இது? முருகன் கோயில் அமைச்சு கைரேகா ஜாதகம் பிரச்சனை அருள்வாக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி முருகன் அருளால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறவங்க வந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். திருமண தடங்கள், குழந்தை பாக்கியம், அத மாதிரி காரிய தடங்கள், கடன் பற்றி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பலன் நடத்திருக்காது. நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் மூலியமாக கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி தருவோம். அது மாதிரி கோயிலுக்கு வரக்கூடியவங்க வாரத்தில் 3 நாள் என்ன நேரடியாக சந்தையில் ஞாபகம் ஞாயிறு திங்கள் செவ்வாய். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிலவங்க நல்லா உழைப்பாங்க, உழைப்புக்கு தக்கன பலன்லாம் போயிடும், அடுத்தவங்களுக்குலாம் நல்ல ஐடியா சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இறுதி ரேகைகள் சொல்லக்கூடியது, இறுதி ரேகையில் வந்து இந்த இடத்துல சூழ ரேகை சிலவங்கள் இருக்கும், சிலவங்க திரிசூல ரேகை இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம். சொல்லுங்க ஐயா. கேட்கல என்னையா? 38 வயசு. 38 வயசு. என்ன பேரு?
சுந்தர்ராஜ். சரி சரி, என்ன கேக்கீங்க இப்போ நீங்க? தூத்துக்குடி பக்கம் புதுக்கோட கோயில் அங்க மூணு நாள் இருப்போம், வாய்ப்பு வந்து பாத்துக்கோங்க. ரெண்டு மாசம் கழிஞ்சு வாங்க, நல்லா இருப்பீங்க, கவலைப்படணும். சரியா? வணக்கம். வணக்கம். ஒரு சிலர் பாருங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, எது எடுத்தாலும் காரியம் நடக்காது, ஆனால் சிலவங்க முயற்சியே பண்ணாமல் எல்லாம் நடக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எவ்வளோதான் திறமை இருந்தாலும் யோகம்னு ஒன்று வேணும். அப்போ என்ன யோகம், என்னெல்லாம் யோகம் உங்களுக்கு கைரையில் பார்த்துன்னு பார்த்து, சிலவங்க குழந்தை நல்ல குழந்தை கிடைக்கக்கூடியது யோகம் தான், சிலவங்க குழந்தையே இல்லை இல்லைன்னு இருப்பாங்க, சிலவங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தைனால வாழ்க்கையில் பிரச்சனை சாமின்னு எத்தனை பேர் வந்து பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. பிள்ளையில சொல்லோடி கேட்கான்னு வருவாங்க, சில பிள்ளைகள் படிக்கலன்னு வருவாங்க, சில பிள்ளைகள் படிச்சுட்டு வேலைன்னு வருவாங்க, சில பிள்ளைகளுக்கு உடலில் பிரச்சனை வரும், அப்படி பல விதமான. அப்போ சந்தான தோஷம் சொல்லுவோம். அப்போ உங்கள் கைரையில் வந்து சந்தான தோஷம்னு ஒரு தோசை இருந்ததுன்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும். அப்போ அப்பா அம்மா கையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கு சிக்கல் வரும். அப்போ அப்பா அம்மா கையை பார்த்தாலே போது பிள்ளைகளுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிடலாம். அது மாதிரி கணவர் வருவார்னா கணவருக்கு வந்து மனைவிக்கு பிரச்சனை, கணவோட கையிலே மனைவிக்கு கண்டனம் இருந்ததுன்னா மனைவிக்கு தோஷம் வரும். அப்போ இதை வந்து அப்போ மனைவியோட கையில கணவருக்கு கண்டனம், மனைவி கையை பார்த்துட்டு மனைவிக்கு கணவருக்கு கண்டனம் வரும். இதெல்லாம் நம்ம முன்கூட்டி கண்டுபிடிச்சி பரிகாரம் பண்ணலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் கொல்லுக்காடு அதுராமண்டம் பட்டுக்கோட்டை டிவிஷன்ல இருந்து பேசுறேன். சரி, கொஞ்சம் டிவி வாலி கம்மி பண்ணிச்சுக்கோங்க. ஆமா, யார் கேக்கீங்க சார்? ஜெயராமன் சார் என் பேரு. வயசு 65 சார். சரி சரி, இப்ப என்ன கேக்கீங்க, வீட்டுல ஏதாவது சுபகாரியத்துக்கு கேக்கீங்களா? என்ன சார், ஒரு வருஷம் மட்டும் வீடு போட்டு கிளம்பவே இல்ல, லோனுக்கு ஏற்பாடு பண்ணா அதுவும் சரியா கிடைக்கல சார். சரி சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 4வது கட்டம் 2வது கட்டத்துல பாவக்கிரகங்கள் இருக்கு, இப்ப திசையா புத்தி சரியில்லாம இருக்கு. உள்ளங்கையில நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கரும்புலி கிடக்கும், இது மட்டும் உங்களுக்கு தெரியும், மற்றது உங்களுக்கு சொன்ன தெரியாது. அதனால இந்த மாதிரி காரிய தடங்கள் இருக்கும், அந்த செவ்வாமேடுன்னு சொல்லுவாங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க பட்டுக்கோட்டைனா வந்து தஞ்சாவூர் திருச்சிக்கு வரும்போது கூட நீங்க நேரம் வந்து பாருங்க, இல்லாட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க கைரைய நாளைக்கு போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா முன்னக்கூட்டி அதுக்கு என்னென்ன பரிகாரம் கூட ரெண்டு நாள்ல சொல்லிடுவோம். சரியா? வணக்கம். அப்ப நேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பரில் வந்து நீங்கள் 99524 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப், அந்த நம்பரில் வந்து உங்கள் கைரேகை ரெண்டு ஃபோட்டோ எடுத்து, உங்கள் பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கைரேகை அனுப்புங்க, பேர் வயசு எந்த ஊர் என்ன கேள்வி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வர முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய. அப்போ சும்மா நிறைய அனுப்பாங்க, உங்களுக்கு உண்மையான பிரச்சனை இருக்குது, என்னை நேரடியாக வந்து பார்க்க முடியல, சிலவங்க வேலை வாய்ப்பினால் வர முடியாமல் இருக்குது, சிலவங்க ரொம்ப தூரத்தில் வர, அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் அனுப்புனீங்கன்னா வராமலே நான் வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து என்னென்ன பலன் சொல்லுவேன், அது மட்டும் இல்லை அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், எவ்வளோ நாளில் நடக்கும் இதை கூட நான் சொல்ல, அது வந்து எல்லா விஷயம் உங்களுக்கு திருமணத்தை பற்றி கேட்கலாம், கணவரை பற்றி கேட்கலாம், வேலை வாய்ப்பை பற்றி கேட்டுக்கலாம், உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? தூத்துக்குடிக்கு வாங்க, புதுக்கோட்டை பக்கத்துல. சரியா? வணக்கம். வணக்கம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நேரடியாக வரக்கூடியவங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும், உங்களுக்கு நேரடியாக வந்து நீங்கள் வந்து என்ன ஜோசியம் பார்க்கணும்னு தேவைக்கிடையே, நேரடியாக வந்து நீங்கள் சாமி கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து அதில் ஒரு நோட் வச்சு, அந்த நோட்டில் கூட உங்களோட என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுட்டு போனாலும் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி பரிகாரம் மூலியமாக நிறுத்தி பண்ணக்கூடாது. அப்போ சிலவங்களுக்கு கல்யாணம், சிலவங்க தொழில் முடக்கம் இருக்கும், சிலவங்க வேலை கிடைக்காமல் இருக்கும், அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய என்ன நேரடியாக வந்து பார்க்கும்போது ஜாதகம் கைரேகம் தான் பார்க்கணும்னு தேவை கிடையாது. சும்மா நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு கூட அந்த இப்போ நாம் வந்து வந்தால் ஜாதகம் கைரேகம் பார்த்து பரிகாரம் சொல்லுவோம், அதை கூட உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டா நீங்களே சும்மா நோட்டில் அதில் நோட்டு தருவோம், அதில் வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனை எழுதி வச்சு நான் பரிகாரம் பூஜை போட அங்கே வச்சு அமாவாசை பண்ணிக்கலாம் யாகம் பண்ணலாம் பண்ணுவோம், பண்ணும்போது கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நடந்த பிறகு கூட நீங்கள் கோயிலுக்கு எதுவும் செய்யணும்னு நீங்கள் நேர்ந்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன கேக்கீங்க மோகன்? மோகன தவிர இன்னொரு பேர் இருக்குமா? இந்த பேர் தானா உங்களுக்கு?
வயசு வணக்கம். இடம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து பூமியில் கிணறு தோணுனா தண்ணி இருக்குமா, போர் போட்டால் தண்ணி இருக்குமா, அதை கூட கண்டுபிடிச்சலாம். உங்கள் இடத்துக்கே வரணும், உங்கள் கைரையில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க தான் தண்ணி இருக்கும் இல்லாத இல்லைன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி அமைப்பு கூட இருக்குது. எந்தெந்த சிலவங்க கோவில் பக்கத்தில் குடி இருக்கிற வாய்ப்பு இருக்கும், சிலவங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு சிலவங்க வந்து பூமியில் தண்ணியே இருக்காது, சிலவங்க பூமி எங்கே போர் போட்டாலும் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி சில யோகங்களாம் இருக்கும். சிலவங்க போர் போட்டோடனே கிணறு தோணும், உங்கள் வாழ்க்கையில் சில சிக்கல் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம முன்கூட்டி கைரேக மூலமாக கணிக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி எந்த நண்பரோட சேரலாம், எந்த பேர் உங்களுக்கு செட் ஆகும், இந்த மாதிரி சில விஷயங்கள் எந்த அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். சொல்லுங்க, யாரு கேட்கீங்க? முருகன்சாமியா? முனியசாமி. வயசு சொல்லுங்க. வயசு 56 57 சார். சரியா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாதகம் ஜோஷி அந்த மாதிரி கேட்காமலே உங்களுக்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் வந்து மனசில் தோணும். நல்ல நேரம் கெட்ட நேரம், ஒரு ஆள் கெட்டவன் நல்லவனு, உங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பவர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள்கிட்ட. சரியா, நான் சொல்ல கேட்கா அந்த மாதிரி அமைப்பு. அப்போ நீங்கள் வந்து எதுனாலும் வெகுளித்தனமாக ஓப்பனாக பேசிடுவீங்க, யார்ட்டு யார்ட்டினாலும் வாய் விட்டுருவீங்க. அதனால கூட சில சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குது. ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு கெட்டவன் கெட்டதை நினைக்கிறவங்க அவங்களே தன்னால கெட்டு கெட்டு போயிடும். அது மாதிரி ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும்போது குறுக்காப்புல வந்து நாய் பூனை சிங்கம் எது வந்தாலும் அதுக்கு தானே சிக்கல். அந்த மாதிரி ராசி உங்களுக்கு இருக்கு, பயப்படாமல். இப்போ 57 வயசு வரைக்கும் இவ்வளோ இருந்தும் உள்நாட்டு சிக்கல், உள்நாட்டு கொள்ளப்படின்னா நம்ம சொந்த பந்தம், பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள், அண்ணன் சொந்த பந்தம், இதனால வந்து மன வளர்ச்சியல் மன சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நம்ம தேனி மாவட்டம் சொல்லி வாய்ப்பு இருந்தால் சாமி ஒரு நாளைக்கு நேரம் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை தேனியிலேருந்து நிறைய பேர் வராங்க, நான் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு வருவேன். இந்த மாதிரி வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஆராய்ச்சி படி நிறைய விஷயங்களுக்கு கதை பேச வேண்டியிருக்கு. இப்போ டிவியில் அப்படி பேச முடியாது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருக்கேன். சரியா, வணக்கம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வாங்க. வணக்கம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கா, சிலவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கும், சிலவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் மட்டும் இருக்கும், சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் இருக்காது. உடல்நல பாதிக்கும், இல்லை போயிட்டு திருப்பி வந்துடுவாங்க. சில வெளிநாட்டு போகுதுக்கு யாருக்காட்டும் பணத்தை கட்டிட்டு நஷ்டத்தில் வரும், அப்படி யோகம் இருக்கும். அப்போ கயிறு இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். சில வெளிநாட்டு சம்மந்தமாக தொழில் பார்க்கக்கூடிய யோகம் இருக்கும், வெளிநாட்டு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு அவருக்கும் ஒரு நபருக்கும் அந்த கயிறை பார்க்க கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். ஆ, சொல்லுங்கள் சொல்லுங்கள். வணக்கம். என்ன உங்களுக்கு வந்து மூன்றாவது நபரால சில சத்துரு தோஷத்தினால பிரச்சனை, பழக்க வழக்கத்தினால மூன்றாவது நபர்னால உங்களுக்கு சில சிக்கல் பிரச்சனை வந்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லைன் வர கட் ஆகிட்டு இருந்தேன். அதனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. டிவிலேயே சொல்ல முடியாத சில ரகசிய விஷயங்கள்லாம் தெரியுது. நம்பிக்கை இருந்தால் சாமி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பரிகாரம் மூலியமாக நிவர்த்தி பண்ணி தருவோம். கவலைப்படணும். வணக்கம்.
அது மாதிரி லைன் கிடைச்ச வந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ டிவி வாலியும் கம்மி பண்ணிடுங்க, இல்லை டிவி ஆஃப் பண்ணிவிட்டு லைன் கிடச்சோன்னு சாமிகிட்ட பேசுங்க, படத்தப்படாமல் அந்த மாதிரி சொல்லும் போது தான் நாம் வந்து என்ன அலைகள் ஒரே அலையிலேருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பார்த்து பலன் சொல்லது கரெக்டாக இருக்கும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி கொடுப்போம். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். ம், சொல்லுங்கள். செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன், மங்களம் பேர். ஆமாம், வயசு சொல்லுங்கம்மா. வயசு 40. யார் கேட்கீங்க? எனக்குதான். இப்போ வந்து 40 வயசு சொல்லியிருக்கீங்க, 40 வயசுனா ஓரளவு கஷ்டகாலம் முடிவுக்கூடிய நேரமா இருக்கு. இந்த டைம் இப்போ நல்ல உத்தரவு வந்துட்டு நீங்க என்ன மனசுல என்னென்ன நினைக்கீங்களோ கண்டிப்பா நடக்க போகுது. வீட்டில் சில சுப காரியங்கள், அதை மாதிரி முக்கியமாக ஏதாவது கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு, சில விஷயங்கள் மனசுல சில கோரிக்கைகள் வச்சு அதை நடக்க போகுது. அது மாதிரி கூடி சீக்கிரம் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஏதாவது கோவிலுக்கு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? உங்களுக்கு வந்து தெய்வ அருள், தெய்வ பக்தி கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சில நேரம் நல்ல நல்லது நேரம், கெட்ட நேரம், கெட்டவன் நல்லவன் அப்படியே மனசுல தெரியும். அந்த மாதிரி ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கவலைப்படணும், வாய்ப்பு இருந்தால் சாமி ஒரு நாளைக்கு வந்து பாருங்க. சரியா? வணக்கம். வணக்கம். அது மாதிரி தெய்வ பக்தியோட தெய்வ நம்பிக்கையோட நீங்கள் மதியம் போன தொலைக்காட்சியில் வந்து உங்கள் பேர் வயசு சொன்னாலே போதும், நான் வந்து முருகன் அருளால் அந்த மாதிரி பிரச்சனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கைரேகை ஜாதகம் பிரச்சனை அது மாதிரி அருள் வாக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்தால் கேட்கலாம். அப்போ நாளைக்கு சென்னையில் இருக்கேன், அங்கே வந்து கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டாம், நேராக வந்து உட்காந்தாலே போதும், உங்கள் கையை பார்த்து நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். அது மாதிரி கைரேகை பார்த்து ஜாதகம் எழுதிடலாம். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். ஆ, சொல்லுங்க ஐயா. பேர் முகமது ஜாஃபர், வயசு 42. ஆ, இப்போ வந்து உங்களுக்கு 42 வயசுனா ஐயா, இப்போ ஒரு 8-9 மாதம் இந்த 2018 பிறந்தையிலேருந்தே தேவையில்லாத பிரச்சனை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி மனசு ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி தான் இருக்கா? ஆமாம் சார். ஒரே நிம்மதி இல்லை, யார்கிட்ட போனாலும் வில்லங்க வாரங்கள் நல்ல செஞ்சாலும் பொல்லாப்புகள் இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த 16 மாதம் 16 வரைக்கும் கொஞ்சம் போலீஸ் கேஸு கோர்ட்டு வாரம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இன்னொரு 2-3 வாரத்துக்கு வந்து ரொம்ப ஆட்டி சண்டை சச்சரவு தகராறு பண்ணாமல் இருக்குவாங்க. தஞ்சாவூருக்கு வரும்போது நான் 19 தஞ்சாவூருக்கு வரேன், வாய்ப்பு இருந்தால் சாமி வரும் வந்து பாருங்கள். சரியா? வணக்கம். ஓகே, வணக்கம். வணக்கம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாரத்துலேருந்து 11 கோயம்புத்தூர், 12 சேலம், 18 ஸ்ரீரங்கம், 19 தஞ்சாவூருக்கு வரேன். அங்கெல்லாம் பார்க்கக்கூடியங்க, முன்பதிவு பண்ணக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க, பதிவு பண்ணிவிட்டு நேரடியாக வந்து பாருங்கள். நாளைக்கு சென்னையில் பார்க்கலாம். அது மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் எப்போவுமே 3 நாள் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பற்றி டிவியில் பார்த்துருப்பேன். அந்த கோயில், அந்த கோயிலில் தான் நான் இருக்கேன். அதை நானே சொந்தமாக அமைச்சு அருள்வாக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி பரிகாரம்லாம் பண்ணி கொடுத்துருங்க. அங்கேயும் நீங்கள் நேரடியாக வரலாம். அதை மாதிரி வந்து வாட்ஸ்அப் மூலிமா உங்கள் ஃபோட்டோ கைரேகை மூலிமா அனுப்பி கொடுத்துட்டு கூட பலன் தெரிஞ்சுக்கலாம். போச்சுங்க. வணக்கம் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். எல்லாமே நீங்க தஞ்சாவூர்ல தான் வரீங்க, பூரா சாமி தஞ்சாவூர் தான் கூப்பிடுறீங்க. பேர் வச்சு சொல்லுங்க. எங்க பேர் காளியம்மா. சொல்லுங்க. வயசு 47. சரி, யாரு கேக்கீங்க? காளியம்மா கிட்ட கேக்கீங்களா? ஆ, எங்கள்தே கேக்குறோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மோசமான நேரம் சொல்ல முடியாது, நல்ல நேரம் நல்ல நேரம் தான் இருக்குது. இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இன்பம் துன்பம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய, ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் கஷ்டப்படி மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கா? அப்படியே இருக்கு, போகப்போ நல்லா இருக்கு. இப்போ கூடி சீக்கிரம் வந்து இந்த வருஷத்துல வந்து ஏதாவது சுப செலவு, சுப செலவுனா கல்யாணம் சடங்கு பால் காட்சி சொல்லுவோம், இந்த மாதிரி சுப காரியம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இது நடந்த பிறகு இன்னும் ஒரு 10-15 வருஷம் நல்ல சிறப்பா இருக்கும், காலப்படணும். சரியாமா? வணக்கம். ஆமா, வணக்கம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தஞ்சாவூருக்கு வந்து 19 வரேன், ஸ்ரீரங்கத்துக்கு 18 வரேன், 11 கோயம்புத்தூர் வரேன், 12 சேலத்துக்கு வர ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு வந்து சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் ஹோட்டலில் பார்க்கலாம். வாரம் வாரம் 2 நாள் சென்னையில் வெள்ளி சனி இருப்பேன். நாளைக்கு நேரடியாக வரணும்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருப்பேன். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நேரடியாக பார்க்கக்கூடியங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில், அந்த நம்பரில் வந்து வர முடியாதவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவங்க சிலவங்க அந்த மாதிரிலாம் கைரேகை அனுப்பி விட்டுட்டு கூட அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட சொல்லும், அதை போட்டுட்டு கூட நீங்கள் நிறைய என்கிட்ட பேசலாம். வணக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? பள்ளியிலிருந்து. சொல்லுங்க ஐயா. பெரிய பையனுக்கு பாக்கணும். அதான் சொல்லுங்க. பையன் வயசு வேற சொல்லுங்க. பையன் பேர் சூரியமூர்த்தி. வயசு வந்து 26. சரியா? ஒன்று இப்போ 26 கொஞ்சம் டைம் செல்லாமல் இருக்கு, ஆனால் அவருக்கு வந்து வேலை அரசோ தனியார் தொழிலே மாசம்பளத்துக்கு வேலை பார்ப்பாப்பில, சொந்த தொழில் வச்சு கொடுக்கக்கூடாது. 26 முன்னாடி ஏதாவது தனியார் தொழில வேலை பார்ப்பாங்க, 2 வேலை ஆணையமாக பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? 2-3 வாட்டி அந்த பழைய இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு தான் இருக்காப்ல. ஆமாம் ஆமாம், 2 மணி நேரத்தில் வேலை பார்த்துருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு 26 முடியும்னு எத்தனை மாதம் இருக்கு? பிறந்த தேதி வந்து 22/6/92. அப்ப முடிஞ்சுதே உங்களுக்கு என்ன?
புது பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்ப இருக்கிற ராம் ஆரியாஸ் ஹோட்டலுக்கு வருவேன். எல்லா வாரம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க உடனே பார்க்கணும்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டே கைரேகை ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிவிட்டீங்கன்னா நாளைக்கே நான் பார்த்து சொல்லுவோம். அதுக்கு சில கட்டணம் சொல்லுவோம், அதை நீங்கள் போடணும். அந்த மாதிரி பொங்கலுக்கு திருமணம், காதல் திருமணம் நடக்குமா, கலப்பு திருமணமா, சொந்தத்தில் கல்யாணம், அசல கல்யாணமா, குழந்தை பக்கம் இருக்கா, அரசு வேலை கிடைக்குமா, வெளிநாட்டு யோகம் இருக்கா, அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கா. சிலவங்க அரசியலில் ஈடுபடுவாங்க, ஆனால் வந்து அரசியலில் வந்து பிரபலம் ஆகக்கூடிய வாய்ப்பு. சிலவங்க ரொம்ப அரசியலில் பிரபலமாக இருப்பாங்க, பதவி இல்லாமல் இருக்கும். சில அரசியலில் நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய, சிலவங்க சம்பாத்தியம் விடக்கூடிய விட்டு கெட்டு போகக்கூடிய யோகம். அப்போ என்ன விதமான யோகம் கண்டுபிடிக்கலாம். மனைவிக்கு இந்த மாதிரி யோகம் இருக்கு, அது மாதிரி மனைவியோட கைரேகை பார்க்க கணவருக்கு இந்த மாதிரி யோகம் எதை தெரிஞ்சிக்கலாம். அது மாதிரி அப்பா அம்மா கைரேகை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி யோகம் இருக்கானோ அவங்க கை பார்க்க நம்ம தெரிஞ்சு. அப்போ ஒரு வீட்டில் ஒரு நபரோட கைரேகை பார்த்தாலே அவங்க குடும்ப விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு அப்பா கையை பார்க்கும்போது அவங்களுக்கு மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது பார்க்கலாம், அவங்க வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு பேருக்கு சொத்து இருக்குமா பார்க்கலாம். அது பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளையோட ஆயுசு எப்படி இருக்கும், பிள்ளையோட உடல்நிலை எப்படி இருக்கும், இது வந்து அப்பா கை பார்க்கும்போது தெரிஞ்சு. அந்த பிள்ளை திருமணம் வந்து நல்ல திருமணம் நடக்குமா, அப்பா அம்மா படி நடக்குமா, அப்பா அம்மா விருப்பம் திருமணம் நடக்குமா, அந்த மாதிரி விஷயம்லாம் கையில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஜாதகம் தான் பார்க்கணும் தேவைக்கூடிய. அப்போ ஒரு சிலர் வருவாங்க, பிள்ளை சரியில்லை, பிள்ளை படிப்பு சரியில்லை, பிள்ளை சொன்னோடு கேட்கணும் வரும். அப்போ இவங்க கையில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பிள்ளை அப்படி தான் இருக்கும். அப்போ அப்போ நம்ம முன்னக்கூடிய தெரிஞ்சால் அதுக்கு சில பரிகாரம் மூலியம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னெல்லாம் பரிகாரம் சொல்லும்போது, கையில் வந்து கரும்புள்ளி, வெட்டு ரேகை, வெட்டுனா ஒரு ரேகை நேராக போகும், குறுக்கால் ஒரு ரேகை போகிற குறிட்டு கிராஸ் அந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ரேகை. அப்போ தீவு ரேகை சொல்லக்கூடிய ரேகை இருக்கும். அப்போ அது எந்த ரேகை எங்கெல்லாம் அதெல்லாம் பாதி. இப்போ வந்து இப்போ ஒரு கற்பனி ஆகக்கூடிய பொண்ணுக்கு அந்த மாதிரி சந்தனம் எடுக்காதான் கற்பம் நிற்காதுன்னு சொல்லுவோம். இப்போ ஆயுசு ரேகை அந்த மாதிரி இருந்தால் உடல்நிலை பாதிக்கக்கூடியன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஆள்காட்டி குருமேட்டில் அந்த மாதிரி ரேகை கிடந்துன்னு வச்சுக்கலாம், பதவி பரவி போகிறது, சிலவங்க வந்து பதவி ஓய்வு கிடைக்காம இருக்கும், சில படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க, இந்த மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி ஆள்காட்டி வரல சூரிய ரேகையில் கிடந்துன்னு வச்சுக்கோங்களேன், மோதிரம் வரல. ஹலோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் இந்த மதிமுகம் தொலைக்காட்சி மூலியமாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் இந்த தொடர்ந்து பார்க்கலாம். என்ன நாளைக்கு நேரடியாக பார்க்கணும், சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் ஹோட்டலில் பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் பார்க்கலாம். அது மாதிரி சேலத்தில் வந்து 12ஆம் தேதி பார்க்கலாம், கோயம்புத்தூரில் 11, தஞ்சாவூர் 19, திரு ஸ்ரீரங்கத்திலேருந்து 12ஆம் தேதி பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்க நிலை, வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.